பிற கால்நடைகளைப் போல் ஆடுகளும் நல்ல தீவனமும் பராமரிப்பும் இருந்தால் அதிக பால் உற்பத்தி கொடுக்கும். ஆனால் கிராமங்களில் மேய்ச்சலுடன் நிறுத்திவிடுகின்றனர். சரியான அளவு அடர் தீவனங்களும் பயிர் வகைகளும் அளித்தால் ஆடுகளிடமிருந்து நல்ல இறைச்சியும் பாலும் கிடைக்கும். தீவன ஊட்டம். ஆடுகள் தனிப்பட்ட தீவன ஊட்டத்தையே விரும்புபவை. ஆடுகளுக்கு கொடுக்கும் தீவனங்கள் அடிக்கடி மாற்றப்பட்டு சுத்தமானதாக புதியவையாக இருத்தல் வேண்டும். அவ்வப்போது சிறிது சிறிதாக ஆடுகளுக்கு தீவனம் அளிக்கலாம். அதிக அளவில் ஒரே நேரத்தில் கொடுக்கும் பொழுது பாதி தீவனம் ஆடுகளின் காலில் மீறிவிட்டு வீணாகின்றது. ஆடுகளும் அசைபோட்டு உண்ணக்கூடியவை. இவை பயிர் வகை தாவரங்களை அதிகம் விரும்பி உண்கின்றன. சோளம், கம்பு, பதப்படுத்தப்பட்ட தீவனங்கள், வைக்கோல் போன்றவற்றை விரும்புவதில்லை. இவை காட்டுப்பொருட்களை அதிகம் உண்பதில்லை. ஆனால் குதிரை மசால் அல்லது துவரை, நேப்பயிர்புல், தற்பைப்புல், சோயாபீன், முட்டைக்கோஸ், காலிஃபிளவர் போன்றவற்றின் இலை தலைகளையும் செஞ்சி மற்றும் சில பூண்டுகளையும் நன்கு உண்கின்றன. இவை தவிர புளியமரம், பேம்பு, இலந்தை போன்றவற்றின் தலைகளையும் உண்கின்றன. ஆடுகளுக்கு சில முக்கிய காரணங்களுக்காக ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது. அவை பராமரிப்பு, உற்பத்தி, பால், இறைச்சி, ரோமங்கள் மற்றும் சினைத்திறன காலங்களில் அதிக அளவு ஊட்டச்சத்துகள் தேவைப்படுகிறது. பராமரிப்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள். ஆடுகளின் பரிணாம வளர்ச்சிக்கு கால்நடைகளை விட அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே ஆடுகளுக்கு 25 முதல் 30% பராமரிப்பு அதிகம் தேவைப்படுகிறது. 0.09% சிரிக்கக்கூடிய பண்படாத புரத ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய கலவையாக இருக்கலாம். மற்ற மாடுகள், எருமைகள், செம்மறி ஆடுகளுடன் ஒப்பிடும் பொழுது வெள்ளாடுகள் மட்டுமே மிக அதிகமாக அதன் உடல் எடையில் 6.5% முதல் 11% அளவு உணவு எடுக்கக்கூடியது. மற்ற கால்நடைகள் அவற்றின் உடல் எடையில் 2.5% முதல் 3% வரை மட்டுமே தீவனம் உட்கொள்ளும். எனவே சரியான அளவு தீவனம் கொடுத்தால் மட்டுமே வெள்ளாடுகள் அதன் தீவனத் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும். உற்பத்திக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள். 3% கொழுப்பு சத்துள்ள 1 லிட்டர் பாலை உற்பத்தி செய்ய 43 கிராம் சிரிக்கக்கூடிய பண்படாத புரதமும் 200 கிராம் ஸ்டார்ச்சும் தேவை. அதேபோல் 45% கொழுப்புச்சத்துள்ள 1 லிட்டர் பாலை உற்பத்தி செய்ய 60 கிராம் செரிக்கக்கூடிய பண்படாத புரதமும் 285 கிராம் ஸ்டார்ச் சத்துகளும் தேவைப்படுகிறது. 50 கிலோ எடையுள்ள 2 லிட்டர் பால் 40% கொழுப்புச்சத்துடன் உற்பத்தி செய்யக்கூடிய ஆட்டிற்கு 400 கிராம் அடர் தீவனமும் 5 கிலோ குதிரை மசால் போன்ற தீவனங்கள் அளிக்க வேண்டும். 12 முதல் 15% புரதச்சத்துள்ள தீவனங்கள், உலர்பொருட்கள் அளிக்கப்பட வேண்டும். தாதுக்கலவை. தாதுக்கள் உடல் செயல் இயக்கம், எலும்புக்கூடு, பால் உற்பத்தி போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிப்பதால் சரியான அளவு தாதுக்கள் அளிக்க வேண்டியது அவசியம். இதில் மிக முக்கியமானவை கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ். 50 கிலோ எடையுள்ள ஆட்டிற்கு கால்சியம் 65 கிராம், பாஸ்பரஸ் 35 கிராம் தேவைப்படுகிறது. அடர் தீவனத்தில் 0.2% என்ற அளவில் தாதுக்களை கலந்தளிக்கலாம். சாதாரண உப்பு. சாதாரண உப்பு பாலில் சோடியம் குளோரைடு மற்றும் இரும்பு சத்துக்களை அதிகரிக்கச் செய்கின்றது. எனவே ஆடுகளுக்கு சாதாரண உப்பு தருவது மிகவும் முக்கியம். ஒரு கட்டி உப்பை ஆடுகள் நாக்கில் நக்குமாறு தருவது மிகுந்த நன்மை பயக்கும். அல்லது தீவனத்துடன் 2% உப்பை கலந்து கொடுக்கலாம். விட்டமின் மற்றும் தடுப்பு மருந்துகள். விட்டமின் ஏ, இ மற்றும் டி போன்றவை ஆடுகளுக்கு அத்தியாவசியமானவை. வயிற்றில் உள்ள நுண்ணுயிரிகள் தேவையான விட்டமின்களை தயாரித்துக் கொள்ளும். அதுபோக பசும் பொருட்களில் உள்ள விட்டமின் ஏ நிறைந்திருக்கும். மக்காச்சோளம், சதையுள்ள பசுந்தீவனம் பிற விட்டமின்களை தரும். வளரும் கன்றுகளுக்கு விட்டமின்கள் மிகவும் அவசியம். ஏரோமைசின், டெராமைசின் வளரும் குட்டிகளுக்கு நல்ல தோற்றத்தை தருவதோடு நோய் தாக்குதலை குறைத்து வளர்ச்சியை ஊக்குவிக்கும்.